ராணுவ வீரர்கள் வரும் மார்ச் 15 தேதிக்குள் தங்களது தீவை விட்டு வெளியேற வேண்டும் என்று மாலத்தீவு அரசு உத்தரவிட்டுள்ளது. லட்சத்தீவுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் லட்சத்தீவுக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு மாலத்தீவு அமைச்சர்கள் 3 பேர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்தியா மாலத்தீவு இடையே பிரச்சினை ஆரம்பித்தது. 3 அமைச்சர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மாலத்தீவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்க ஆரம்பித்தனர். இதற்கிடையே சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சோ சீனாவுடன் 21 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதுடன் மாலத்தீவுக்கு சீனர்களை அதிகளவில் சுற்றுலாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றார். இந்த நிலையில் மாலை மேயர் தேர்தலில் அதிபர் முகமது மொய்சுவின் கட்சி படுதோல்வியை சந்திக்க இந்திய ஆதரவு அரசியல் நிலைப்பாடு கொண்ட மாலத்தீவு ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஆடம் அசிம் அபார வெற்றி பெற்றார். இந்த நிலையில் மார்ச் 15 தேதிக்குள் மாலத்தீவை விட்டு இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்று இந்திய எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாடு கொண்ட அதிபர் முகமது மொய்சு கெடுவிதித்துள்ளார். இந்த தகவல் இந்திய வீரர்களை வெளியேற்றுவது தொடர்பாக நடைபெற்ற 12 கட்ட பேச்சுவார்த்தையில் தெரிவிக்கப்பட்டதாக அதிபர் மாளிகையின் பொது கொள்கை செயலாளர் அப்துல்லா நசீம் இப்ராஹிம் கூறியுள்ளார். திகைப்பூட்டும் இந்த எரிமலை வெடிப்பு நிகழ்ந்தது ஐஸ்லாந்து நாட்டில். தென்மேற்கு ஐஸ்லாந்தில் உள்ள கிரிண்டாவிக் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கமே இந்த எரிமலை வெடிப்பிற்கு காரணம். கடந்த 1 மாதத்தில் 2வது முறையாக வெடித்துச் சிதறிய எரிமலையிலிருந்து தீக்குழம்புகள் 6 ஓடின. அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனா்.